கன்னியாகுமரி காங்கிரஸ் கட்சியின் எம்பி திரு வசந்தகுமார் காலமானார். இது குறித்து தகவல்களை தர காத்திருக்கிறார் நமது செய்தியாளர் ராம்குமார். சொல்லுங்க ராம்குமார், உங்களோட தகவல் என்ன? வணக்கம் மோகன்ராஜ். அதாவது கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியின் செயல் தலைவருமான எச் வசந்தகுமார் வந்து கடந்த 10ஆம் தேதி கொரோனா தொற்றின் காரணமாக சென்னை 1000 விளக்கு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அந்த தொடர்ந்து கடந்த 10ஆம் தேதி முதல் அவருக்கு வந்து கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை மருத்துவ குழுவினர் சிகிச்சை அளித்து வந்த நிலையில் கடந்த 2-3 தினங்களாகவே அவர் வந்து உடல்நிலை மேலும் மோசமடைந்து தீவிர சிகிச்சை பிரிவில் வென்டிலேட்டர் உதவியுடன் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் இன்று மதியம் 3 மணி அளவில் அவருடைய உடல்நிலை மிகவும் மோசமானதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்த நிலையில் சற்று முன் வந்து அவர் உடல்நிலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தெரிவித்திருக்கிறாங்க, தகவல் வெளியாயிருக்குது. இதே போல பார்த்தோம்னா கடந்த வசந்தகுமாரை பொறுத்த வரைக்கும் கடந்த 2016ஆம் ஆண்டு நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். அதன் பிறகு 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அந்த நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தற்போது கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். அதே போல காங்கிரஸ் கட்சியின் செயல் தலைவராகவும் இருந்து வருகிறார். நிலையில் தற்போது இந்த கடந்த 15 நாட்களுக்கும் மேலாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வந்த வசந்தகுமார் அவர்கள் தற்போது உடல்நிலை பாதிக்கப்பட்டு மிகவும் மோசமான நிலையில வந்து சிகிச்சை பலனின்றி தற்போது உயர்ந்திருக்கார். இது காங்கிரஸ் கட்சியின் மத்தியில பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு. அது எப்பவுமே வசந்தகுமாரை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து வந்து சுறுசுறுப்பணி இயங்கக்கூடியவர். அவருக்கு இந்த கொரோனா தொற்றின் காரணமா ஒரு பெரிய தலைவரை இழந்திருக்கிறது காங்கிரஸ் கட்சியின் மத்தியில பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மோகன்ராஜ், கட்சிக்கு மட்டுமல்ல அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்குமே ஒரு அதிர்ச்சி செய்தி தான் இது. யாரும் எதிர்பார்க்காத ஒன்று. மருத்துவமனை வட்டாரங்கள் என்ன தெரிவிக்கின்றன? கொரோனா காரணமாக சரி, குறிப்பா அவரோட உடல்நிலை குறித்த எந்த பிரச்சனையினால இந்த மாதிரி பேர் இழப்பு ஏற்பட்டிருக்கு? அதாவது கடந்த 10ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டு அது ஏற்கனவே அவருக்கு கொரோனா தொற்று சிறிது அளவு இருந்திருக்குது. அது தெரியாமல் இருந்தபோது காய்ச்சல் ஏற்பட்டு உடனடியாக வந்து பிசிஆர் டெஸ்ட் எனக்கூடிய டெஸ்ட் எடுத்திருக்கிறார். அது பாசிட்டிவ் வந்த பிறகு 10ஆம் தேதி தான் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கார். வயது ஏற்கனவே வந்து 70 வயதான வசந்தகுமார் அவர்கள் வந்து இந்த தொற்று வந்து பாதிக்கப்பட்டு நுரையீரலுக்கு வந்து இந்த கொரோனா தொற்று வந்து பரவி இருக்கிறது. அதன் காரணமாகவே தொடர்ந்து கடந்த 1 வார காலமாகவே அவருக்கு வந்து உடல்நிலையில் பாதிப்பு என்பது மோசமடைந்து கடந்த 2 தினங்களாக சுயநலவை இழந்திருக்கிறாரு. அதன் பிறகுதான் அது அப்படி இருந்தாலும் சரி மருத்துவ குழுவினர் தொடர்ந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க பல்வேறு வகையிலான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டும் இந்த முடிவு வந்து ஏற்படுத்தி இருக்கிறது. மோகன்தாஸ், நன்றி. திரு ராம்குமார், நன்றி.